வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இந்தியா முழுக்க 10 மற்றும் 12 வகுப்பு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொது தேர்வுகள் வரக்கூடிய 15 பிப்ரவரி முதல் ஆரம்பமாக இருக்குது. இதற்கான டேட் ஷீட் எல்லாமே வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க, அதெல்லாமே நீங்கள் இப்போ தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அடுத்ததாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் ரொம்ப அவசியம். இந்த ஹால் டிக்கெட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். www.cbse.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயும் உங்களோட ஹால் டிக்கெட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது லிங்க் ஒன்று கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின் எல்லாமே கொடுத்து உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட்டில் மறக்காமல் பிரின்சிபலோட சைன் வாங்கியிருக்கணும். நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸாக இருந்தால் யார்கிட்ட சைன் வாங்கணுமோ அந்த சைனை வாங்கியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணப்படுவீர்கள். இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களோட பேர் இருக்கும், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும், எக்ஸாம் சென்டர் எங்கே, எக்ஸாம் கோட் என்ன, எக்ஸாம் டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல்லேருந்தே கொடுத்துருவாங்க. சிலர் டவுன்லோட் பண்ண வேண்டியிருந்ததுன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.